அனைவருக்கும் காலை வணக்கம். நான் கவி ஆகாஷ். தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தல் மிகவும் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த தேர்தலில் நிறைய இளைஞர்கள் வந்து நிற்கிறாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச தேர்தல், நான் ஓட் பண்ணிட்டேன். நீங்களும் மறக்காமல் நல்ல மக்கள் பிரதிநிதியாக செலக்ட் பண்ணி நீங்களும் ஓட் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி குரு 4 2019 கவுன்சிலிங் பற்றி நம்ம தொடர்ச்சியாக வீடியோ பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேக்கன்சி 9398, டோட்டல் வேக்கன்சியே இவ்வளவு தான். ஆனால் சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ண சொன்ன லிஸ்ட்டில் 26672 பேர் இருக்காங்க. யாருக்கு தான் வேலை கிடைக்கும்? ஸோ இதுக்கப்புறம் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னா, அது வந்து அடுத்த க்வெஸ்சன். அது வந்து நம்ம அனலைசைஸ் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இருக்கிற வேக்கன்சி வந்து 9398. ஸோ இதில் நீங்கள் ஒரு 10,000 அப்படின்னு வச்சுக்கிட்டால் கூட, சிவி லிஸ்ட் வந்து 30,000 அப்படின்னு வச்சுக்கிட்டால் கூட, ஏன் 2 மடங்கு பேரை வந்து சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ண சொல்லியிருக்காங்க? ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். நமக்கு கொடுத்த வேக்கன்சி வந்து இவ்வளவு தான். அந்த 9398 JAVOO ஃபீல்டு சர்வேயர் இவங்களுக்கு மட்டும் 5670 பேர். ஸோ இதுக்கு சிவி லிஸ்ட்டு 16894. அடுத்து டைப்பிஸ்ட், இவங்களுக்கு 2734 வேக்கன்சி, சிவி லிஸ்ட் வந்து 7550. நெக்ஸ்ட்டு ஸ்டெனோடைபிஸ்ட், இவங்களோட வேக்கன்சி வந்து 994, சிவி லிஸ்ட்டு வந்து 2228 பேர். ஸோ டோட்டலாக ஆக மொத்தம் 9398 வேக்கன்சிக்கு 26672 பேரை வந்து சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட அந்த இடஒதுக்கீடு சதவிகிதம் எவ்வளவு அப்படின்னா, ஓசி அதாவது ஜென்ரல் கேட்டகரி 31%, பிசிக்கு 26.5%, எம்பிசி 20%, எஸ்சி 15%, எஸ்சிஏ அருந்ததியர் 3%, எஸ்டி 1%, பிசி முஸ்லீம் 3.5%. ஸோ இந்த இடஒதுக்கீட்டின்படி அந்த டோட்டலாக 9398 வேக்கண்டவும் பிரித்து கொடுக்கணும். இது போக உள் ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு சில இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு கம்யூனிட்டிலேயும் உமன் 30% பேர் வந்து எடுத்தாகணும். ஸோ இப்போ எம்பிசியில் வந்து டோட்டலாக அவங்களுக்கு எம்பிசிக்கு 20%, ஒரு 1000 பேர் அப்படின்னா, அந்த 1000 300 பேர் வந்து விமன் மட்டும்தான் இருக்கணும். ஸோ இது வந்து உள்ளிட ஒதுக்கீடு. இதில் அந்த 30%, அந்த 300 பேரில் 10%, அதாவது 30 பேர் வந்து ஆதரவற்ற விதவைகள், டெஸ்டிட் விடோ, அவங்களுக்கு கொடுத்தாகணும். நெக்ஸ்ட்டு மாற்றுத்திறனாளிகள். இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு 3%, அதாவது இப்போ எம்பிசியில் 20% வந்து 1000 பேர்னு சொன்னோமா, இப்போ அந்த 1000 3% வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்கணும். அந்த 1000 5% காலி பணியிடம் வந்து முன்னாள் இராணுவத்தினருக்கு ஒதுக்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உள் இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்க்ரீனை வந்து கவனமாக பாருங்கள். அதாவது டோட்டல் வேக்கன்சி 9398, அதாவது JAVOO ஃபீல்டு சர்வேயர் வந்து 5670, டைப்பிஸ்ட் 2734, ஸ்டெனோடைப்பிஸ்ட் 994. இந்த வேக்கண்ட தமிழ்நாடு அரசு இடஒதுக்கீட்டின்படி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் நான் பிரித்து காமிச்சிருக்கேன். அதாவது இப்போ JAVOOவில் அதர் கம்யூனிட்டி வந்து 1758 பேர் மட்டும்தான், பிசி 1503 பேர், எம்பிசி 1134, எஸ்சி 850, எஸ்சிஏ 170, எஸ்டி 57, பிசி முஸ்லீம் 198 பேர். ஸோ இவ்வளோ தாங்க. இதுக்கு மேலே ஒரு பணியிடம் கூட வேறு கம்யூனிட்டிக்கு போகாது.
ஸோ இதிலிருந்து ஒரு முடிவுக்கு வந்துடலாம். அதாவது இப்போ ஒரு கம்யூனிட்டி எம்பிசி அப்படின்னா 1134 பேர் மட்டும்தான் எடுப்பாங்க. ஸோ இதை தவிர்த்து ஒருத்தர் ரெண்டு பேர் கூட அதிகமாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுக்கப்புறம் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆனால் வேணால் இந்த விவரம் வந்து மாறும். ஸோ இப்போ உள்ளபடி இப்போ இருக்கிற அந்த 9398 வேக்கன்சி படி இந்த விவரம்தான் இறுதி. ஓகே, இப்போ நான் இந்த ஸ்க்ரீனில் கம்யூனிவல் ரேங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஓவரால் ரேங்க் கிடையாதுங்க, கம்யூனிவல் ரேங்க்கு. எக்ஸாம்பிளுக்கு பிசி கம்யூனிட்டி அப்படின்னா 1503 கம்யூனிவல் ரேங்க் வரைக்கும் ஜாப் கிடைக்கும் அப்படின்றது நம்ம இந்த ஸ்க்ரீன்லேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து ஜேஏ விஓஓ ஃபீல்டு சர்வேருக்கு மட்டும்தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். டைப்பிஸ்ட்டுக்கும் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கும் இதே மெத்தட் தான். இதை அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்க வேண்டியது தான். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், 1503 ரேங்க் வரைக்கும் பிசியில் இருந்தால் ஜாப் கிடைக்குமா அப்படின்னா பெண்கள்னா 200% கிடைக்கும், ஆண்கள்னா உறுதியாக சொல்ல முடியாது. ஏன் ஆண்களுக்கு சொல்ல முடியாது? இப்போ பெண்களுக்கு வந்து 30% ஒதுக்கியே ஆகணும். அப்படி பார்க்கும்போது 1500 கிட்டத்தட்ட 30% அப்படின்றது 450 பேர் வந்து வராங்க. இப்போ இந்த 450 பேர் வந்து இந்த 1503 ரேங்க்குள்ளே இல்லை. 1503 ரேங்க்குள்ளே வெறும் 400 பேர் தான் இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்குவோம். அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நான் சொல்கிற க்வெஸ்சனுக்கு ஆன்சர் கரெக்டு தானே? ஜென்ஸுக்கு 1503 ரேங்க்குள்ள இருந்தாலும் அதுக்குள்ளே 30% பெண்கள் இல்லைன்னா அவருக்கு வேலை கிடையாது. புரியுதுங்களா? இப்போ நான் சொல்ல வர விஷயம், அதாவது 1503 ரேங்க்கில் ஒரு 1100 பேர் மேல் கேண்டிடேட்டாக இருக்காங்க, சரிங்களா? மிச்சம் எவ்வளவு? ஒரு 403 பேர் மட்டும் ஃபீமேல் கேண்டிடேட்னு வச்சுக்கோங்க. நமக்கு இந்த 450 பேர் ஃபீமேல் எடுத்தாகணும்ல. அப்படி இருக்கும் பட்சத்தில் நமக்கு பின்னாடி இருக்கிற ஃபீமேல் வந்து நம்ம எடுக்க வேண்டியது வரும். ஸோ அப்படி எடுக்கும்போது நம்ம எத்தனை பேர் எடுக்கிறோமோ, இப்போ ஒரு 50 பேர் பின்னாடி இருந்து ஒரு ஃபீமேல் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த 1100 மேல் கேண்டிடேட்டில் 50 பேருக்கு ஜாப் கிடைக்காது. ஓகே, இது ஒரு விஷயம். அடுத்து முன்னாள் இராணுவத்தினருக்கு 5%, மாற்றுத்திறனாளிகளுக்கு 3%. இதே போல தான் இப்போ பிசி கம்யூனிட்டியில் 1503 கம்யூனிவல் ரேங்க்குள்ளே உமனுக்கு 30%, அந்த 450 பேர் இல்லை அப்படின்னா பின்னாடி இருந்து எடுக்கும்போது அதில் இருக்கிற மேல் கேண்டிடேட்டுக்கு ஜாப் கிடைக்காது இல்லையா? அதே போல் இப்போ முன்னாள் இராணுவத்தினர் வந்து 5% எடுத்துக்கோங்க. அப்போ இந்த 1503 பேரில் எவ்வளவு? கிட்டத்தட்ட ஒரு 75 பேர் வந்து முன்னாள் இராணுவத்தினரை எடுத்தாகணும். ஸோ நான் இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா 75 பேர் அந்த 1503 ரேங்க்குள்ளே இல்லை, வெறும் 25 பேர் தான் இருக்காங்க. அப்படின்னா மிச்சம் உள்ள அந்த 50 முன்னாள் இராணுவத்தினரை நம்ம பின்னாடி இருந்து தான் எடுத்தாகணும். அப்படி பார்க்கும்போது மேலும் ஒரு 50 மேல் கேண்டிடேட் வந்து பின்னாடி போகிறாங்க. ஓகேங்களா? இப்போ புரியுதுங்களா? அதே போல தான் மாற்றுத்திறனாளிகள், மாற்றுத்திறனாளிகள் 3% பேர், அந்த 3% பேர் வந்து இந்த வேக்கண்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது. வரலை அப்படின்னா பின்னாடி இருந்து எடுக்கும்போது அதில் இருக்கும் அந்த மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து ஜாப் கிடைக்காது. இது தாங்க, அதாவது இதிலேருந்து ஒரே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கலாம். அந்த தமிழ்நாடு அரசு இடஒதுக்கீட்டின்படி இப்போ நாம் இப்போ பிசிக்கு 26.5%, எம்பிசிக்கு 20%, ஸோ இதன்படி நாம் வந்து பிரித்தாச்சு, டோட்டல் வேக்கன்சியை வந்து பிரித்தாச்சு. இதுக்குள்ளே அந்த உள் இட ஒதுக்கீடு டிஸ்ட்ரிபியூட்டோ விமனு, மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் இராணுவத்தினர், அவங்களுக்கு எத்தனை எத்தனை பர்சன்டேஜோ அத்தனை பேர் எல்லாமே இதுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா நோ ப்ராப்ளம். நமக்கு இதுக்குள்ளே இருக்கிற மேல் கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, ஜாப் கிடைக்கும். அது வராத பட்சத்திற்கு அப்போ பின்னாடி இருந்து எடுக்க வேண்டியது வரும். அப்படி எடுக்கும்போது அந்த நார்மலாக இருக்கிற மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து ஜாப் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகே, இப்போ நாம் இங்கே ஒரு விஷயத்தை வந்து கவனிக்க வேண்டியது இருக்குது. அதாவது
இப்போ பெண்கள் வந்து பிரச்சனை கிடையாது. அதாவது அந்த 1503 பேரில் 30% அந்த 450 பேர் கிடையாது, 700 பேர் இருக்காங்க பெண்கள். 1503 700 பேர் இருக்காங்க. அப்படின்னா மேல் கேண்டிடேட் பாதிக்கப்படுவாங்களான்னா கிடையாது. இப்போ வந்து முன்னாள் இராணுவத்தினர் வந்து ஒரு 50 பேர் நம்ம பின்னாடி இருந்து எடுக்க வேண்டியதாக இருக்குன்னா, அது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி, அந்த 50 பேர் அந்த 1503 கடைசியாக இருக்கிற 50 பேர், அது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஜாப் கிடையாது. இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது பெண்கள் நமக்கு அந்த 450 பேர் இல்லை அப்படின்னா மேல் கேண்டிடேட் பாதிக்கப்படுவாங்க. பெண்கள் அதிகமாகவே இருக்காங்க அப்படின்னா கடைசியில் இருக்கிற, அது மேலாக இருந்தாலும் சரி ஃபீமேலாக இருந்தாலும் சரி, அவங்க பாதிக்கப்படுவாங்க. ஓகே, இது ஒரு பக்கம். நெக்ஸ்ட்டு அந்த ஓசி அதர் கம்யூனிட்டின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதில் இந்த JEVOO ஃபீல்டு சர்வேயரில் 1758 காலி பணியிடங்க. ஸோ இந்த இடத்துல அந்த 1758 பேரில் அவங்க யார், எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க, அது மேல் கேண்டிடேட்டா ஃபீமேல் கேண்டிடேட்டா, அவங்கள மாற்றுத்திறனாளிகள் எத்தனை பேர் இருக்காங்க, ஆதரவற்ற விதவைகள் எத்தனை பேர் இருக்காங்க, முன்னாள் இராணுவத்தினர் எத்தனை பேர் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. இதெல்லாம் விட ஒரு முக்கியமான விஷயம், அந்த ஓசி கேட்டகரியில் 1758 இடத்துல எந்தெந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க எத்தனை எத்தனை பேர் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிடுச்சுன்னா நம்ம வந்து ஒரு தெளிவான முடிவுக்கு வந்துடலாம். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு எம்பிசியில் 1134 கம்யூனிவல் ரேங்க் வரைக்கும் தான் வேலை கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த ஓசி கேட்டகரியில் எம்பிசியை சேர்ந்தவங்க ஒரு 500 பேர் வந்து இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ஃபஸ்ட் இருக்கிற 500 பேரும் ஓசி கேட்டகரியில் என்னென்ன வேக்கன் இருக்கோ அதைத்தான் சூஸ் பண்ணுவாங்க. எம்பிசிக்குன்னு சொல்லி அந்த பிரிச்சிருக்கிற 1134 இடத்த அவங்க வந்து டச் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது எம்பிசியில் இன்னொரு 500 பேர் வந்து சேர்றாங்களா, அதான் 1134 1634 மாறிடும். இதே போல தான் இப்போ பிசியில் எத்தனை பேர் இருக்காங்க, அதாவது ஓசிக்கு பிரிக்கப்பட்ட அந்த 1758 பேரில் பிசி எத்தனை பேர் இருக்காங்க, அந்த 1758 பேரில் எஸ்சி எத்தனை பேர் இருக்காங்க, எஸ்சிஏ எத்தனை பேர் இருக்காங்க, எஸ்டி எத்தனை பேர் இருக்காங்க, பிசி முஸ்லீம் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை அத்தனை பணியிடத்தை அவங்கவுங்க கேட்டகரியில் நம்ம அதிகமாக வச்சுக்கலாம். அதாவது பிசி முஸ்லீமுக்கு 198 வேக்கண்டுன்னு நான் சொல்லியிருக்கேன். அவங்க அந்த ஓசி 1758 பேரில் ஒரு 50 பேர் பிசி முஸ்லீம் அதில் வர்றாங்க அப்படின்னா அந்த 50 கம்யூனிவல் ரேங்கை இதில் நம்ம அதிகமாக சேர்த்துக்கலாம். அதாவது இப்போ ஒரு 250 ரேங்க் வரைக்கும் வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நாம் எடுத்துக்கலாம். ஓகே, இதுக்கு நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன, அந்த 1758 பேரில் எந்தெந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்க எத்தனை எத்தனை பேர் இருக்காங்க, இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ அதுக்காக தான் நான் டீப்பாக அனலைசைஸ் பண்ணி ஒரு ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கேன். அது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், நம்ம தமிழ்நாட்டில் எந்தெந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்க எத்தனை பேர் வந்து வசிக்கிறாங்க. செகண்டு, அந்த குரூப் 4 எக்ஸாமில் வந்து ரேங்க் பொசிஷனும் மார்க்கும் வெளியிட்டாங்க பார்த்திங்களா, அதில் வந்து எந்தெந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்க எத்தனை பர்சன்டேஜ் பேர் அந்த பாஸ், அந்த 90 மார்க்குக்கு மேலே எடுத்தவங்க. நெக்ஸ்ட்டு, சிவி லிஸ்ட்டு சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ண சொன்னாங்க இல்லையா, அந்த சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ண சொன்னவங்களில் எத்தனை பேர், அதாவது எவ்வளவு சதவீதம் பேர் எந்தெந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு 500 ரிஜிஸ்டர் நம்பரை எடுத்து நம்ம டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போட்டு செக் பண்ணி, ஸோ இந்த ஓசி கம்யூனிட்டியில் எந்தெந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க எத்தனை எத்தனை பர்சன்டேஜ் பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத மிக கடுமையாக வந்து நம்ம அனலைசைஸ் பண்ணியிருக்கோம். நல்லா இந்த வீடியோவை வந்து கவனமாக பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும். அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அந்த ஓசி கேட்டகரியில் பிசி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க வந்து 44% பேர் வந்து அதில் வர்றாங்க. எம்பிசி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க 35% பேர் வந்து அதில் வர்றாங்க. எஸ்சி 15%, எஸ்சிஏ 3%,
எஸ்டி 1%, பிசி முஸ்லீம் 2%. ஸோ இந்த சதவீதத்தின்படி அந்த ஓசி கம்யூனிட்டியில் அவங்க வர்றாங்க. ஸோ அதில் வந்து நம்ம வந்து கணிக்க முடியாத ஒரே ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெஷல் கேட்டகரி, அதாவது டெஸ்டிடியூவிடோ, முன்னாள் இராணுவத்தினர், மாற்றுத்திறனாளிகள். ஸோ இவங்கள தான் நம்ம வந்து அதில் கணிக்க முடியலை. ஸோ அது முடியலைனாலும் பரவாயில்ல, அது வந்து நமக்கு இது அதிகமாக வந்து பாதிக்காது நம்மளோட ரிசல்ட்டை. அதாவது இப்போ அந்த 1758 பேரில் பிசி கம்யூனிட்டியை சார்ந்தவங்க வந்து 774 பேர் இருப்பாங்க JAVOO ஃபீல்டு சர்வேயரில். ஸோ இதே போல் தான் டைப்பிஸ்டில் அந்த 848 வந்து ஓசி கேட்டகரி, அதில் 374 பேர் வந்து பிசி இருப்பாங்க. ஸ்டெனோடைப்பிஸ்டில் 136 பேர், அந்த 308 136 பேர் வந்து பிசி இருப்பாங்க. ஸோ இதே போல் தான் எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, நான் வந்து அந்த ஓசி கம்யூனிட்டியில் இந்தந்த பர்சன்டேஜ் படி இவ்வளோ இவ்வளோ பேர் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 80%லேருந்து ஒரு 90% வந்து பர்சன்டேஜ் வரைக்கும் ஒரு சரியான டேட்டா தான். ஓகேங்களா? ஓகே, இப்போ நாம் வந்து ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. இப்போ அந்த ஓசி கம்யூனிட்டியில் இந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்க இவ்வளோ இவ்வளோ பேர் தான் இருக்காங்க அப்படின்றத மாதிரி. ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம்? நம்ம ஏற்கனவே வந்து கம்யூனிவல் ரேங்க் படி, அந்த தமிழ்நாடு அரசு இட ஒதுக்கீட்டின் படி கம்யூனிவல் ரேங்க் படி பிரித்து காமிச்சிருக்கோம் இல்லையா, அந்த வேக்கண்ட் கூட இந்த வேக்கண்டை கூட்டிக்கலாம். ஸோ அதன்படி இதுதான் நமக்கு வந்து ஃபைனலாக கிடச்சிருக்க ரிசல்ட்டு. அதாவது அந்த ஓசி கேட்டகரியெல்லாம் நம்ம விட்டுடலாம், விட்டுட்டு பிசிக்கு JAVOO ஃபீல்டு சர்வேயரில் கம்யூனிவல் ரேங்க்கு 2277, டைப்பிஸ்ட்டுக்கு 1098, ஸ்டெனோவுக்கு 399, அதே போல் எம்பிசிக்கு 1749 JAVOO ஃபீல்டு சர்வேயருக்கு, டைப்பிஸ்ட்டுக்கு 844, ஸ்டெனோவுக்கு 307. அடுத்து எஸ்சி 1114, அதாவது JAVOO ஃபீல்டு சர்வேயரில், டைப்பிஸ்ட்டுக்கு 538, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு 195. எஸ்சிஏ 223 JAVOOக்கு, டைப்பிஸ்ட்டுக்கு 107, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு 39. எஸ்டிக்கு JAVOO ஃபீல்டு சர்வேயரில் 75, டைப்பிஸ்ட்டில் 35, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டில் 13. பிசி முஸ்லீமுக்கு JAVOOவில் 232, டைப்பிஸ்டில் 112, ஸ்டெனோ டைப்பிஸ்டில் 41. இந்த கம்யூனிவல் ரேங்க் வரைக்கும் இருந்தால், பெண்களாக இருந்தால், 100 இல்லை, 200 இல்லை, 300% கண்டிப்பாக அவங்களுக்கு வேலை உண்டு. ஆண்களாக இருந்தால் ஒரு 90%-90% வரைக்கும் அவங்களுக்கு ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதோட நம்ம வந்து ரிசல்ட்டை முடிச்சுக்கலாமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா கவுன்சிலிங்கில் ஆப்சண்ட் இருக்கும், ரிஜெக்டடு இருக்கும். ரிஜெக்டடு அப்படின்றது நிறைய வந்து சர்டிஃபிகேட் வந்து தவறுதலான சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதன்படி வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஒருத்தர் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன், அதாவது அவர் எக்ஸ் சர்வீஸ்மேனாகவே இருக்க மாட்டார், அவங்க அப்பா எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருப்பார், அது தெரியாமல் அப்ளிகேஷனில் எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவார். ஸோ அப்படி பார்க்கும்போது அவர் வந்து ரிஜெக்ட் ஆகிடுவார். ஸோ இதே போல் தான் டெஸ்டிடியூவிடோ அப்படின்றவங்க ஆதரவற்ற விதவைகள், அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா துணை ஆட்சியர், அதாவது ஆர்டிஓ, அந்த ரேங்கில் இருக்கவங்ககிட்ட தான் அந்த சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்கணும். இவங்க சாதாரணமாக தாசில்தார்கிட்ட விதவை அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரிஜெக்ட் ஆகிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சர்டிஃபிகேட்டில் தவறுதல்கள் நிறையா இருந்துச்சுன்னா அவங்க வந்து ரிஜெக்ட் ஆகிடுவாங்க. நெக்ஸ்ட்டு ஆப்சண்ட். ஆப்சண்ட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ குருஃபன், அவங்க ஏற்கனவே வந்து நல்ல ஒரு போஸ்ட்டில் வந்து இருப்பாங்க, இருந்துக்கிட்டு குருஃபனுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க, அல்லது சிவில் சர்வீஸ்க்கு வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரூப் 4 எக்ஸாமை எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம இப்போ குரூப் 2 ரிசல்ட் வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அதில் பாஸ் பண்ணவங்கள்லாம் இதுலேயும் எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே குரூப் 4 பாஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்க ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸாமை எழுதியிருப்பாங்க. ஸோ எழுதியிருந்தும் அவங்களுக்கு அந்த கவுன்சிலிங் போகும்போது இருக்கிற வேகன்சி படி பார்த்துட்டு ஓகே நமக்கு இப்போ இருக்கிற டிபார்ட்மெண்ட்டே ஓகே தான், நம்ம கவுன்சிலிங் போக வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு வேறு இதில் இருப்பாங்க, அதாவது இப்போ போலீஸ்
போலீஸில் கான்ஸ்டபிளாக வந்து இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த ஜாப் வந்து பிடிக்காது, அவங்க வந்து குரூப் ஃபோர் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ குரூப் ஃபோர் எழுதிட்டு அவங்களுக்கு அந்த வேக்கண்டெல்லாம் பிடிச்சி கவுன்சிலிங் வந்து எடுத்தால் ஓகே, எடுக்கலை ஓகே நான் இப்போ பார்க்குற ஜாப்பே ஓகே அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களும் கவுன்சிலிங் வரமாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு ஆப்ஷன் ரிஜெக்டட் வந்து இருக்கும் கண்டிப்பாக. ஒவ்வொரு கேட்டகரியிலும் ஒரு 100-200 பேர் வரைக்கும் ஆப்ஷன்டு ரிஜெக்டட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதன்படி பார்த்தோம் அப்படின்னா இதுதான் ஃபைனல் ரிசல்ட். அதாவது JAVOO ஃபீல்டு சர்வேயருக்கு பிசி கம்யூனிட்டியில் 2500 ரேங்க், கம்யூனிவல் ரேங்க் வரைக்கும் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். டைப்பிஸ்ட்டுக்கு 1300 கம்யூனிவல் ரேங்க் வரைக்கும் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஸ்டெனோடைப்பிஸ்ட்டுக்கு 600 கம்யூனிவல் ரேங்க் வரைக்கும் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அதே போல் MBCக்கு JAVOOக்கு 2000 கம்யூனிவல் ரேங்க்கு, டைப்பிஸ்ட்டுக்கு 1000, ஸ்டெனோடைப்பிஸ்ட்டுக்கு 450, எஸ்சிக்கு 1300, அதாவது JAVOOக்கு டைப்பிஸ்ட்டுக்கு 750, ஸ்டெனோடைப்பிஸ்ட்டுக்கு 325, எஸ்சிஏ கம்யூனிட்டியில் VOOJAக்கு 300, டைப்பிஸ்ட்டுக்கு 160, ஸ்டெனோடைப்பிஸ்ட்டுக்கு 65, எஸ்டி VOOJAக்கு 125, டைப்பிஸ்ட்டுக்கு 60, ஸ்டெனோடைப்பிஸ்ட்டுக்கு 30, பிசி முஸ்லீமுக்கு JAVOOவில் 320, டைப்பிஸ்ட்டில் 150, ஸ்டெனோடைப்பிஸ்ட்டில் 70. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு ஃபைனல் ரிசல்ட்டாக வச்சுக்கலாம். ஸோ இந்த கம்யூனிவல் ரேங்க் வரைக்கும் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக வேலை உறுதி, ஆண்கள் எனும் பட்சத்தில் ஒரு 90-95% வேலை உறுதி. இது போக ஒரு சில நேரத்தில் அப்நார்மலாக நடக்கும். அதாவது எந்தெந்த கம்யூனிட்டிலலாம்னா எஸ்சிஏ, எஸ்டி, பிசி முஸ்லீம், இந்த 3 கம்யூனிட்டிலையும் பார்த்தீங்க அப்படின்னா அப்நார்மலாக நடக்கும். இப்போ நாம் சொல்லியிருப்போம் எஸ்டியில் 125 கம்யூனிவல் ரேங்க் வரைக்கும் தான் JAVOO கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸாம் எழுதினவங்களே ரொம்ப கம்மி, அதில் பாஸ் பண்ணவங்க அதோட கம்மி. ஸோ அவங்கெல்லாம் பார்க்கும்போது 125 கம்யூனிவல் இல்லை, அவங்க ஒரு 500-600 கம்யூனிவல் ரேங்க்கில் இருக்கவங்கள கூட ஒருத்தவங்களை எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த 3 கம்யூனிட்டியில் மட்டும், எஸ்சிஏ, எஸ்டி, பிசி முஸ்லீம். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான பேர் வந்து எக்ஸாம் எழுதலை, அதிகமான பேர் பாஸ் பண்ணலை. ஸோ அதனால் அவங்க, ஆனால் அதை விட அதிகமான கம்யூனிவல் ரேங்க்கு இருந்தாலும் ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதே போல தான் இந்த ஸ்பெஷல் கேட்டகரி, முன்னாள் இராணுவத்தினர், மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற விதவைகள், இவங்களுக்கு இந்த மாதிரி தான். அதாவது இப்போ மொத்தமாக வந்து ஆதரவற்ற விதவைகள் 200 பேர் தான், அதாவது எல்லா கம்யூனிட்டியும் சேர்த்து 200 பேர் தான் எடுக்கிறாங்க. இப்போ ஒரு MBC ஃபீமேல், அதாவது ஆதரவற்ற விதவை வந்து 350வது ரேங்க், அதாவது அந்த ஆதரவற்ற விதவைகளில் 350வது ரேங்க் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்க 150 ரேங்க் அதிகமாக எடுத்திருக்காங்க, அவங்களுக்கு ஜாப் கிடைக்குமா அப்படின்னா அவங்க MBC. இப்போ MBCயில் எத்தனை ஆதரவற்ற விதவைகள் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்போ MBCயில் ஒரு 60 பேர் எடுக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். 60 பேர் எடுக்கிறாங்கன்னா இந்த இவங்க 350வது ரேங்கில் இருக்காங்க இல்லையா, இவங்க அந்த MBCயில் 60வது ரேங்க் உள்ளே வந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு ஜாப் உண்டு. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா அந்த 350 பேரில் MBCயில் ஒரு 50 ஆதரவற்ற உதவிகள் தான் இருக்காங்க, ஆனால் நமக்கு தேவை 60 பேர் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு இல்லை, இவங்களுக்கு பின்னாடி வரவங்களுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இதே போல தான் முன்னாள் இராணுவத்தினருக்கு மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் இதே போல தான். அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பெஷல் கேட்டகரி, அந்த முன்னாள் இராணுவத்தினரில் இவர் 8வது ரேங்க்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் அந்த கம்யூனிட்டி, ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் முன்னாள் இராணுவத்தினர் ஒதுக்கியிருப்பாங்க. பிசியில் வந்து இத்தனை பேர் முன்னாள் இராணுவத்தினர், MBCயில் இத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கியிருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அவர் அந்த கம்யூனிட்டியில் இப்போ வந்து 500வது ரேங்க் எக்ஸ் சர்வீஸ்மேன் எடுத்திருக்காரு அப்படின்னா அவர் பிசி கேண்டிடேட்டாக இருந்தால் பிசி கேண்டிடேட்டில் எத்தனை பேர் எடுக்கிறாங்களோ அதுக்குள்ளே அவர் வந்துட்டார்னா அவருக்கு ஜாப் உண்டு. ஓகே, தேங்க்யூ, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.